அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கழக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களுடைய பேச்சிலிருந்து மிக வசதியாக சில பகுதிகளை வெட்டிவிட்டு மற்ற பகுதிகளை எல்லாம் இணைத்து டி ஆர் பாலு அவர்கள் மீது அவதூறு சொல்லும் வகையிலே பேட்டி அளித்திருக்கிறார். டி ஆர் பாலு அவர்களுடைய உரை பேச்சு முழுமையாக இணையதள ஆங்கில இதழான எனது பிரிண்ட் இதழிலே வந்திருக்கிற வெளிவந்திருக்கிறது. ஆனால் அண்ணாமலை வெட்டி ஒட்டும் பணியிலே நிபுணராக விளங்குகிறார், விளங்குகிற காரணத்தினாலே வழக்கம் போல் அதை செய்திருக்கிறார். திமுக மீது குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு காட்சியை வெட்டி இன்னொரு காட்சியை அதோடு இணைத்து அது போன்ற வேலைகளை எல்லாம் செய்து எப்படியாவது பாஜகவை இங்கே வளர்க்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். டி ஆர் பாலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் பல நேரங்களிலே சாலை அமைக்கும் பொழுது சில கோயில்கள் அது புறம்போக்கமாக இருக்கிறதுனால சில கோயில்கள் இருக்கின்றன, அந்த கோயில் நிர்வாகத்தை அழைத்து அந்த கோவிலை அங்கிருந்து பக்கத்திலேயே இன்னொரு இடத்தில் மேலும் வசதியாக கட்டி கொடுத்து சாலைகள் எல்லாம் அமைத்தார்கள் என்பது வரலாறு. சென்னையிலேயே அது போன்ற பல இடங்களில் நடந்திருக்கிறது. அவர் மேற்கு வங்காளத்திலே சாலை அமைக்கும் பணியிலே அவருடைய துறை ஈடுபட்ட நேரத்தில் ஒரு மசூதி அப்படி தள்ளி வைத்து கல்வி வழங்கப்பட்டது, ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அது போலவே அமைத்து வழங்கப்பட்டது. எனவே அந்த சூழ்நிலையிலே மக்கள் அதனாலே மன வருத்தப்படக்கூடாது, பக்தியுடையவர்களுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடாது என்ற அளவிலேயே சாலை பணிகள் நடந்தன. இன்றைக்கு கூட அவர் அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு சாலைகள் அமைந்திருக்கின்றன, எந்த இடத்திலும் கோவிலை அவர் தேவையில்லாமல் இடித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு வரவே இல்லை. அண்ணாமலை அவர் 2004-2009 வரை அமைச்சராக இருந்து அது வைத்த சாலைகளுக்கு இன்றைக்கு ஏறத்தாழ 2009 அப்புறம் நீ இருப்பது 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவருக்கு அண்ணா இப்போ பாலுவை குறை சொல்லணுங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அவங்களுக்கு இந்த வெட்டி ஒட்டுகிற பணியில் அண்ணாமலை அவர்கள் சிறந்து விளங்குகிறார். அவர் திரைத்துறையில் எடிட்டர் வேலைக்கு போவதற்கு சரியான தகுதி வாய்ந்தவராகவே நான் பார்க்கிறேன். அவருடைய பேச்சிலிருந்து ஒரு பகுதியை வெட்டி திமுக மீது குறை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு அபாண்டமான பழியை அவர் சுமத்தியிருக்கிறார். அவ்வளோதான். அவங்க திமுகவை ஒரு இந்து விரோத கட்சியாக மாற்ற வேண்டும், காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுல வேடிக்கை என்னவென்றால் திமுக ஒரு இயக்கம், திராவிட இயக்கம் உருவானதே இந்துக்களிலே பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்துக்களிலே தாழ்த்த, ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது, இஸ்லாம் மதத்தில் பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது, இந்து மதத்தில் உள்ள 90% பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தோன்றிய கட்சி இது. அதனாலே தான் இந்துக்கள் எங்களுக்கு வாக்களித்து வருகிறார்கள், பாஜகவை புறக்கணித்து வருகிறார்கள். இந்த இயக்கமே இந்து மக்களிலே பிற்படுத்தப்பட்டவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், சமுதாய வீதிகளிலே நடமாடக்கூடாது என்று சொல்லப்பட்டவர்கள், கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட கட்சி இது. அதனால எங்கள்கிட்ட எங்கள் மக்களுக்கு புரியும், இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று புரியும். ஆனால் இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால் திமுகவை இந்து மத விரோத கட்சியாக காட்டினால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் இந்த பணியை இந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து செய்து வருகிறோம், தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தான் இங்கே வெற்றி பெற்று வருகிறது, பாஜக யார் காலிலாவது விழுந்து 1-2 இடங்களை பெறும் நிலையிலே தான் இருக்கிறது. காரணம் இந்த அடிப்படை தமிழர்களுக்கு தெரியும், திமுக தான் நம்மை காப்பாற்றும். இன்றைக்கு பல அரசு நிறுவனங்கள் தனியார் துறைக்கு மாற்றப்பட்டு வருகின்றன, தனியார் துறைக்கு மாறினா இடஒதுக்கீடு கிடையாது, இந்த திட்டம் போட்டு இவங்க அதானிக்கு அம்பானிக்கு வித்துட்டு இருக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து இனி இடஒதுக்கீடு கிடையாது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல இங்க இருக்கிற நிறுவனங்கள் ரயில்வே, தென்னக ரயில்வேயா இருந்தாலும் சரி, ஐசிஎஃப்ஆ இருந்தாலும் சரி, வடநாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களை இங்கே பணியிலே நியமனம் செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே படித்த இளைஞர்கள்
படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் தமிழர் துரோகிகள். ஆனால் எங்களை ஏதோ இந்துவுக்கு எதிரிகளாக காட்ட முயற்சிக்கிறார்கள். நாங்கள் இந்த மனு தர்ம இந்துத்துவத்துக்கு தான் எதிரியே தவிர இந்து மக்களுக்கு எதிரி அல்ல என்பதை இந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் புரிய வைப்பார்கள். அவர் ஆடியோ ஒன்று பேசும்போது கீழே நேரு பேசும்போது ஒரு ஆடியோ அதையும் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இவங்க பணமே இல்லாமல் நிற்க போகிறாங்களாம்மா, இவங்க நிற்கிறாங்களா முதல்ல ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ஒரு தேர்தலுக்கு ஒரு செலவு ஆகும், அந்த செலவு இந்த எல்லையை தாண்டக்கூடாது என்பது தேர்தல் ஆணையமே வகுத்து வைத்திருக்குது. அதன் அடிப்படையில் சில செலவினங்களை பற்றி பேசியிருப்பார்கள். அதே வைத்து கொண்டு பணம் கொடுத்து தான் வாக்கு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்வது அதிமுகவை நேர்மையாளர்களாக இவர் காட்ட முயற்சிக்கும். அது அந்த உள்ள ஒரு மக்களுக்கு தெரியும். உண்டியலில் சேரக்கூடிய பணம் அனைத்துமே திமுகவினர் ஆலோசனை கூட்டத்திற்காக செலவழிப்பதற்காகவும் தன்னுடைய சொந்த செலவுகளில் தான் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னும், வெளிநாட்டில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய 1400 சிறைகளில் பிரதமர் முன்னெடுப்பினால் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மளுடைய மத்திய அரசு சம்மந்தம் மாநில அரசு சம்மந்தமாக எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டையும் தொடர்ந்து அறநிலையத்துறை வந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு காவல்துறை அதிகாரியை நியமித்து சிலை திருட்டுகளை எல்லாம் கண்டுபிடித்தார். இந்த HRNCE இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட், இந்து சமய அறநிலையத்துறை அறநிலைய வாரியம் நீதி கட்சி காலத்திலே உருவானது. அதற்கு பிறகு 1957 ஆண்டில் அதை மீண்டும் காமராஜர் அவர்கள், அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சில திருத்தங்களோடு அதை நிறைவேற்றினார். திமுக அதில் ஒன்றும் செய்யலை. காமராஜர் கொண்டு வந்த சட்டம் தான் இன்றைக்கு நடைமுறையில் உள்ள சட்டம். அதற்கு காரணம் கடவுள் வழிபாட்டிலோ அந்த முறைகளிலோ இந்து சமய அறநிலையத்துறை தலையிடாது. அந்த சொத்துக்களை தனியார் திருடி கொண்டு போகாமல் இருப்பதற்காக, அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இந்த அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அதுவரை கோயில் சொத்துக்கள் எங்கே போயின என்று யாருக்கும் தெரியாது. இந்த சட்டம் வரும் வரை கோயிலில் கல்லால் உண்டியலில் போடுற பணம், அது மற்ற பக்தர்கள் கொடுக்குற காணிக்கை, இதெல்லாம் எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ எங்கே போச்சுன்னு கணக்கு கேட்குற அளவில் இருக்குது. இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையின் சாதனை என்று நான் சொல்கிறேன். சார், திமுகவை பொறுத்தவரை எந்த தேர்தலில் வந்து கூட்டணியோடு தான் போட்டிருக்காங்க, அவங்க தனித்து போட்டிட்டா நாங்களும் தனித்து போட்டிவிடுவோம் சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து தனித்து போட்டியிருக்காங்க, இல்லை அவங்க என்ன பெரிய கட்சி என்ன திமுக வந்து தனித்தா போட்டிருக்காங்க, அவங்களே கூட்டணியில் போடுவோம் நாங்களும் கூட்டணியில் தான் போடுவோம் அப்படின்னு தனித்தா நாங்கள் தனி நாங்கள் 1957 தனித்து போட்டிட்டோம், 15 இடம் வந்தோம். இவங்க தனித்து போட்டிட்டு எந்த தேர்தலையாவது 15 இடங்களை சட்டமன்றத்தில் பிடிச்சிருக்காங்களா? ஒரு ஓட்டு வாங்கலாம் இருக்கு. வருங்கால தேர்தல்களை திமுக தனித்து போட்டிட்டு எதுக்கு தனித்து போட்டிடணும்? அரசியல் என்பது இரண்டு கொள்கை. இப்போ இந்த பாஜகவின் கொள்கை என்பது மக்கள் விரோத கொள்கை. அதற்கு எதிரான கட்சிகள்லாம் இணைந்து தேர்தல் களத்தில் சந்திப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். அவங்க கூட்டணியில் அதிமுக இருக்குல்ல, பாருங்க, அவங்க வந்து முதல்ல போன தேர்தலில் அவங்க ஒரு கட்சி ஒரு அதிமுகவோட போட்டி போட்டாங்க, இப்போ 4 அதிமுகவோட பெரிய கூட்டணியாக அமைக்க போகிறாங்க அவங்க.